வாங்க வணக்கம். போன பகுதியில் அலங்காரவள்ளி தாசி மன்னர்கிட்ட சந்திரவர்மன் தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லி முறையிட்டா இல்லையா, அதன் தொடர்ச்சியை இப்போ பார்ப்போமா? ராஜா அந்த சந்திரவர்மனை பார்க்குறாரு. பார்த்தா இவன் நல்லா இருக்கிறான், எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு இருக்கிறான், நல்ல விபரமானவனாக இருக்கிறான், அறிவாளியாக இருக்கிறான். இவனுக்கு ஏன் நம்ம பொண்ணை கொடுத்து இந்த நாட்டுக்கு நம்ம ஊருக்கு ராஜா வாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சபலம் வந்துடுது. உடனே தன்னுடைய அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த புரோகிதர்கள், அந்த பிராமணர்கள், அந்த வேதம் போதிக்கிறவங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டு, வாங்க இந்த மாதிரி இந்த அம்சவள்ளி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறா, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நல்ல யோசனையை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அந்த புரோகிதர்களை பார்த்து அவர் ராஜா கேட்குறார். அதுக்கு அந்த புரோகிதர் சொல்கிறாரு, ஐயா இவனோ பிராமணன், அவ்வளோ சூத்திரப்பெண், இவன் அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது, நாலு குலத்திலையும் பிறந்த நாலு பெண்களை ஒரு நேரம் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த அவனுக்கு இதெல்லாம் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒன்று செய்யலாம். என்கிட்டையும் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த புரோகிதர் சொல்கிறார், என்கிட்டையும் ஒரு பொண்ணு இருக்குது, அது பிரம்மகுலத்தில் பிறந்தது. உங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, அது சத்திரிய குலத்தில் பிறந்தது. நம்ம செட்டியார் ஒருத்தர்கிட்ட கோமலவள்ளிங்கிற ஒரு பொண்ணு, அது வைசிய குலத்தில் பிறந்தது. இந்த அம்சவள்ளியோ சூத்திர குலத்தில் பிறந்தவ. நம்ம அந்த நாலு பொண்ணையும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு யோசனை சொல்கிறார். உடனே ராஜா, ஓ சரியான யோசனை தான், இதை அப்படியே செயல்படுத்துவோம்னு சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து நாலு பெண்களையும் ஒரே நாளில் திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. அப்போது ஒரு வருஷம் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்குது. அத்தை நாலு பெண்களுக்கும் ஒரு வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு அந்த பிராமண குலத்தை சேர்ந்த மனைவிக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு வல்லபரிசி அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறான். ரெண்டாவது அந்த அரச சத்திரிய குலத்திலேருந்து அந்த ராஜாவுனுடைய மகளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு விக்ரமாதித்தன்கிற பேரை வைக்கிறான். மூணாவது அந்த கோமலவள்ளிங்கிற ஒரு வைசிய குலத்தை சேர்ந்த பெண்ணுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு பட்டிங்கிற பேர் வைக்கிறான். நாலாவது இந்த தாசி குலத்தை சேர்ந்த அலங்காரவள்ளிக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு பத்திரகிரின்னு பேர் வைக்கிறான். அப்போ ராஜா இவங்க நாலு பேருக்கும் ஒரு நிறைய கலைகள் சொல்லிக் கொடுத்து, வேல் வித்தைகள் கற்றுக் கொடுத்து, போர் தந்திர முறைகள்லாம் கற்றுக் கொடுத்து, அவர்கள் எல்லாத்துலேயும் சகல தந்திர முறைகள் போர் முறைகள் அத்தனையும் கற்றுக் கொடுத்து நாலு பையன்களையும் திறமைசாலியாக வளர்க்குறான். அப்போது இந்த சந்திரவர்மனுக்கு வயசாகிடுது, நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது வயசாகிடுது. ஐயா நாலு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு, எனக்கும் வயசாயிடுச்சு, இனிமேல் நான் உயிர் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான், இப்போது நான் உங்களுக்கு ஒருத்தனுக்கு நான் பட்டாபிஷேகம் சூட்டணும். நான் அலங்காரவள்ளியை நான் முத முதல்ல கல்யாணம் பண்ணதுனால தான், அவளுக்காகத்தான் உங்கள் மூணு பேரையும் நான் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனால் அலங்காரவள்ளிக்கு நான் நன்றி கடனா, அலங்காரவள்ளிக்கு பிறந்த பத்திரகிரியை நான் ராஜாவாக்க விரும்புகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே அந்த மூணு பையங்களும் என்ன சொல்கிறான், சரி நம்ம அப்பா நம்ம தந்தையார் வந்து அந்த பத்திரகிரி மேலே தான் ரொம்ப அன்பாக இருக்கார், அது நம்ம சரின்னு சொல்லிடுவோன்னு சொல்லி சரின்னு சொல்கிறாங்க. பத்திரகிரி அப்போ பொறுப்பேற்றுக்கிறான். மற்ற மூணு பேரில் மூத்தவன் வல்லபரிசி என்ன பண்ணுறான், எனக்கு அந்த ராஜா ஆசை இல்லை, இந்த உலக ஆசை இல்லை, நான் முனிவராக போயிடுறேன்னு போயிடுறான். அடுத்து இருக்கிறது யார், விக்ரமாதித்தனும் பட்டியும். இந்த பத்திரகிரி என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ண போகிறான். அப்போ அந்த சந்திரவர்மன் சொல்கிறான், இவன் வந்து தாசி குலத்தில் பிறந்தவன், அதுவும் சூத்திர குலத்தில் பிறந்தவன், இவனுக்கு குழந்தை பிறந்தா, அதாவது பத்திரகிரிக்கு குழந்தை பிறந்தா நம்ம மோட்சம் போக முடியாது, நம்ம நடுவில் தான் நிற்கணும். அதனால் பத்திரகிரியை கூப்பிட்டு, பத்திரகிரி உனக்கு குழந்தை பிறந்ததுன்னா நான் வந்து விண்ணுலகம் போக முடியாது, அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி பண்ணலைனாலும் சரி, ஆனால் உனக்கு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கிக்கிட்டு அவன் சந்திரவர்மன் செத்து போயிடுறான். பத்திரகிரி என்ன பண்ணுறான், அவனுக்கு உலகாசை இருக்கு இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், ஒரு 350 மனைவிகளை கல்யாணம் பண்ணுறான். கொஞ்ச நஞ்சல்ல, 350 பேரை கல்யாணம் பண்ணுறான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாமே, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்குறானே. ஒரு முனிவர் வந்து தேவேந்திரனுடைய வனத்திலிருந்து ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துக்கிட்டு வந்து, பத்திரகிரியாரே, ஐயா மன்னரே, இந்த மாதுளம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்றும் 16 வயசோடு இருக்கலாம், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுக்குறார். இந்த ராஜா பத்திரகிரி என்ன பண்ணுறான், சரி இதை சாப்பிட்டோம்னா நம்ம என்றும் 16 வயசோடு இருக்கலாம்னு சொல்லி தனக்கு அந்த 350 மனைவியில் இந்த மோகனாங்கிற மனைவி மேலே தான் அவனுக்கு ரொம்ப ஆசை, அவளை கூப்பிட்டு
இந்த மாதுளம்பழத்தை கொண்டு போய் பத்திரமா வை, நம்ம வந்து அப்புறமா சாப்பிடலாம் அப்படி சொல்லி கொடுத்து அனுப்புறான். கொடுத்து அனுப்பிச்சுட்டு மறந்துட்டான். இந்த மோகனா இங்கே என்ன பண்றா, அவனுக்கு அங்க குதிரலாயத்தில் வேலை செய்யற ஒரு குதிரைக்கார மேல ஒரு ஆசை, அந்த ஆசைப்பட்டதுனால அந்த பழத்தை கொண்டு போய் குதிரைக்காரன்கிட்ட கொடுத்துட்றான். குதிரைக்காரனுக்கு என்னன்னா இன்னொரு குடும்பத்து பொம்பளை கூட அவனுக்கு ஒரு ஆசை, அதனால அந்த பெண்மணியினுடைய வேலைக்காரியை கூப்பிட்டு இந்த பழத்தை கொண்டு போய் என்ன ஆசைப்படுற அந்த பெண்ணுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து போய் நான் அப்புறமா வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்றான் அந்த குதிரைக்காரன் அந்த வேலைக்காரிகிட்ட. அந்த வேலைக்காரி ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது மேன்மாடத்தில் இருந்து பார்த்த அந்த பத்திரகிரி ராஜா, என்னது நம்ம கொடுத்த அந்த மாதுளம் பழத்தை போய் இந்த வேலைக்காரி எடுத்துக்கிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்போ சொல்கிறா, எனக்கு இந்த குதிரைக்காரன் கொடுத்தான்னு சொல்கிறான். குதிரைக்காரனை கூப்பிட்டு விசாரித்தா எனக்கு மோகனாங்கி கொடுத்தான்றான். மோகனாங்கி கூப்பிட்டா மோகனாங்கி சொல்கிறா, உன்னே விட எனக்கு வந்து அவன் மேலே தான் மோகமாக இருக்குது, அவன் தான் எனக்கு சரியான ஆள், அவன் 16 வயசாக இருந்தான்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன்னு சொன்ன உடனே பத்திரகிரி என்ன பண்ணுறான், சே இந்த பொம்பளைங்களே மோசமானவங்களாக இருக்கிறாங்க, இவங்க மேலே நம்ம ஆசைப்பட்டதே தப்பு, மோகனை இங்கே கூப்பிட்டு நீ குதிரைக்காரனோட போயிடு, மற்ற பொண்டாட்டிங்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்டவங்களோட நீங்கள் போயிடுங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லி அவன் அவங்கள எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் முனிவராக போயிடுறேன்னு போயிடுறான். இப்போது இந்த கதையை இன்னையோட முடிச்சுக்கலாம், அடுத்த எபிசோடில் பார்ப்போமா.